இது வந்து எந்த யூனிவர்சிட்டியிலே சொல்லி தரதுல எங்கேயும் சிலபஸ் கிடையாது, உங்களோட வாழ்க்கை பத்தினது. அதுதான் இன்னைக்கு முக்கியம். நம்ம பிள்ளைகள் எல்லாமே நல்லா பிளஸ் டூவில் மார்க் எடுத்து நல்ல கோர்ஸில் சேர்ந்து நல்ல வேலை வாங்கி கடைசியாக வாழ்க்கையில் தோத்துருது. காரணம் இந்த கல்லூரி காலகட்டத்தில் நம்ம நடந்துக்கிற விதம். சரியா, ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். சென்னையில் இருக்கிற ஃபேமிலி கோர்ட்னு சொல்லப்படுற குடும்ப நல நீதிமன்றங்களில் அதிகபட்ச டைவர்ஸ் ரேட், அதிகபட்ச விவாகரத்து வழக்குகள் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஐடி க்ரௌட் மத்தியிலையும் இருக்கு. ஏன்? என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க பக்குவம் இல்லாத வயசுல, இந்த படிக்கிற வயசுல நான் தேர்ந்தெடுக்கிறதால வர பிரச்சனை. இப்ப நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். புரியல, ஏன்னா லெஃப்ட்ல அப்பா அப்பா ரைட்ல அம்மா உட்காந்துருக்காங்க, அப்படியே இருக்கும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, அதாவது இன்னைக்கு இருக்கிற சிக்கலே, இந்த படிக்கிற நீங்க அடுத்து கல்லூரிக்கு போற 3 வருஷத்துல 4 வருஷத்துல படிப்பை தாண்டி திசை மாறுறது, கவனச்சிதறல், வேற எதையோ நோக்கி நம்ம போறது. இந்த சீரழிவு பையன்கள் பெண்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து இதை தாண்டி நல்ல பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் காலத்திலலாம் பிரச்சனை இல்லை, செல்லு கிடையாது, லேண்ட்லைனே கஷ்டம். இதை தாண்டி நல்ல பிள்ளையாக இருக்கணும், அதுதான் கஷ்டம். நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணும் தான் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வயசு, இந்த +1 +2 தொடங்கி கல்லூரி முடிக்கிற வரைக்குமான உங்களுடைய வயசு, அடலசன்ட் ஏஜ்னு சொல்லப்படுற விடலை பருவம், 2 8 வயசு, எது சரி எது சரியில்லை என்று முடிவெடுக்க தெரியாத வயசு, என்னுடைய உடம்புல ஏராளமான ரசாயன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்க வயசு, என்னை தவறு செய்ய தூண்டுகிற வயசு, என்னை சும்மா இருக்க விடாத வயசு, இதுல நான் சரியா இருக்கணும், சரியா இருக்கத்தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன்? என்னை சுற்றி இருக்கிற ஊடகங்கள், மீடியா, குறிப்பாக சினிமா, இன்னைக்கு வர 98% திரைப்படங்கள் ஒரே விஷயத்தை மையமா வச்சுதான் வருது. என்னது? காதல். உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க, நீங்கெல்லாம் என்ன படம் பார்த்தீங்க அந்த காலத்தில்? கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தேசபக்தி படங்கள், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், புராண படங்கள், பாசமலர், அண்ணன் தங்கை உறவு சார்ந்த படங்கள். எங்கேயாவது ஒரு காதல் படம் வரும், அதுலேயும் நமக்கு பிரச்சனை இல்லை. கதாநாயகி இந்த தென்னமரத்து பக்கத்துலையும், கதாநாயகி அந்த தென்னமரத்து பக்கத்துலையும் தனித்தனியாக நின்று பாட்டு பாடிட்டு சைலண்டாக தனித்தனியாக போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா? இதையெல்லாம் திரையில் காண்பிக்க முடியுமா, இதையெல்லாம் திரையில் காண்பிக்கலாமா என்று வருத்தப்படுகிற அளவுக்கு நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க. அது உங்களை இந்த பருவத்தில் இன்னும் நீங்கள் லவ் பண்ணல, எப்போ பண்ண போறீங்க? இதுதான் நீங்கள் ஃபுல் டைமாக செய்ய வேண்டிய வேலை என்பதுக்கான தூண்டுதல் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. அது யதார்த்தம் இல்லை. ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு தகவல் ரெண்டையும் இங்கேயே நான் சேர்த்து சொல்லிடுறேன். நீங்கள் +2 வரைக்கும் சினிமாவில் காலேஜை பார்த்து 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 கலர் கலராக கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுங்க, அந்த காலேஜ் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, அங்கே படிக்க மட்டும்தான் செய்ய முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக ஒரு காட்சியை சினிமாவில் பார்த்துட்டு இருக்கேன், வகுப்பறையில் நடக்கிற மாதிரி, அது எங்கேயும் நேரில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூமில் டெஸ்கோட இந்த ஓரத்தில் பையன், இந்த டெஸ்கோட இந்த ஓரத்தில் பொண்ணு, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் நோட் புக்கை கீழே போட்டாங்க, ரெண்டு பேரும் குடிஞ்சு ஒரே நேரத்தில் எடுத்தாங்க, ரெண்டு பேர் தலையை முட்டிக்கிச்சு, ரெண்டு பேரும் பத்திக்கிச்சு, உடனே 10 பேர் கேம்பஸில் சுற்றி சுற்றி பாட்டு பாட்டாங்க. நான் இது வரைக்கும் தமிழகத்திலே இந்தியாவில் எந்த காலேஜ்லேயும் எந்த ஸ்கூல்லையும் இதை பார்த்ததே இல்லை. நடந்தால் என்ன ஆகும்? 12 பேரையும் பட்டை கலப்பி டிசி கொடுத்து 10 நிமிஷம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இது யதார்த்தம் இல்லை, இது நடைமுறை இல்லை. அது அவர்களுக்கு வியாபாரம், இது நமக்கு இது வாழ்க்கை. இந்த தெளிவு இருந்தப்படா போதும், நம்ம தப்பே செய்ய மாட்டோம். எல்லாம் ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக புரியுது, தெளிவாக இருக்குது, அழகாக சிரிக்கிறோம், ஆனால் அதை செய்கிறோமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் இருக்குது. அறிவு, உணர்ச்சி. அறிவுங்கிறது பகுத்தறிவு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நடுவில் ஹைவேஸில் போக மாட்டீங்க, லாரியோ பஸ்ஸோ தட்டிடுன்னு தெரியும், அறிவு இருக்குது எனக்கு. அதே உனக்கு உணர்ச்சியும் இருக்குது. இந்த அறிவையும் உணர்ச்சி எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோமோ அப்படி தான் லைஃப்பில் ஜெயிக்கிறோம். எங்கே அறிவை தூக்கி பிடிக்கணும், எங்கே உணர்ச்சியை மட்டுப்படுத்தணும், இந்த பேலன்ஸில் தான் நம்ம ஜெயிக்கிறோம். உங்களுக்கு என்ன சிக்கல்னா, இந்த வயசில் உணர்ச்சி தானாகவே போய் மேலே நிற்கும். நல்லா புரிகிற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா தியேட்டரில் பார்க்க போகிறீங்க. தியேட்டரில் சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சண்டை காட்சி வருது, கதாநாயகன் 20 பேரை புரட்டி புரட்டி அடிக்கிறார், சிரிக்கிறீங்க, இங்கே சிரிக்கிற மாதிரி அங்கே டே, இதெல்லாம் எங்கேயா நடக்க மாடா. அப்போ இந்த சண்டை காட்சி யதார்த்தம் இல்லை, இது சாத்தியம் இல்லைன்னு அறிவு சொல்லுது. சரியா, அந்த சண்டை காட்சி முடிஞ்ச ஒரு 5 வினாடியில் வகுப்பறையில் நடக்கிற மாதிரி காதல் காட்சி வருது. இப்போ நான் சிரிச்சிருக்கணுமா இல்லையா, இதெல்லாம் எங்கேயா நடக்க மாட்டா, எந்த ஸ்கூல்லையா நடக்குமா, இப்போ நான் சிரிக்கலை. அறிவை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு உணர்ச்சியை மேலே எடுத்து விடுறேன். அங்கே சண்டை காட்சி நடக்காதுன்னு அறிவு சொல்லிச்சு, இங்கே காதல் காட்சி நடந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு உணர்ச்சி சொல்லிச்சு. இங்கே தான் சிக்கல். உடனே மறுநாள்லேருந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன், ஏன்னா சினிமா சொல்லிடுச்சு.
இதில் என்ன நஷ்டம், செயல்படுத்த ஆரம்பிக்கிறது என்ன நஷ்டம் அப்படின்னா, என்னுடைய ப்ரொடக்டிவ் டைம் ஃபுல்லாக வேற எதுக்கோ எடுக்கப்படுது. இந்த வயதில் நான் எதுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு எதற்காக என்னுடைய முழு நேரத்தை செலவிடுகிறேனோ அதுவாக நான் ஆவேன். இதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அப்போ இந்த வயசில் ப்ரொடக்டிவ் டைம்ங்கிறது, ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் படித்தேன்னா அது ப்ரொடக்டிவ் டைம். இந்த காதல் போன்ற தவறான சிந்தனைகள் வரும்போது இதிலிருந்து 10-10 நிமிஷம் வேறு எதுக்கோ எடுக்கப்படுது. பிரயோஜனம் இல்லை. வேறு எதுக்கோன்னா என்ன, இந்த தம்பி இது வரைக்கும் குளிச்சுட்டு தலையை சிலிப்பு விட்டு போயிட்டே இருந்தார், இப்போ 6 முறை சீவிறார் யாரோ பார்க்குறாங்க. இது வரைக்கும் சாதாரணமாக தான் பஸ் ஏறினார், இப்போ ஓடி ஓடி போய் ஏறுறாரு யாரோ பார்க்குறாங்க. அப்போ 10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு 10-10 நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுடைய கவனச்சிதறல் ப்ரொடக்டிவ் டைம்லேருந்து வெளியே போகுது. அது மட்டும் இல்லை, ஒன்று நேர விரயம், இன்னொன்று பண விரயம். எப்படி பண விரயம்னாக்க, நம்ம வந்து பார்த்துருக்கோம், நான் என்னுடைய கண்கூடாக இந்த சென்னை மாநகரத்தில் இருக்க என்ஜினியரிங் காலேஜஸ்லையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் இந்த உதாரணத்தை பார்த்துருக்கேன். தன்னுடைய ஃபீஸ் கட்டக்கூட வசதி இல்லாத ஒரு பையன் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக தன்னுடைய தகுதி மீறி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ செலவு பண்ணுற விஷயங்களும் இந்த காதல் போன்ற தவறான சிந்தனைகளால் வரும். ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க, இன்னும் நேரடியாக விஷயத்தை போட்டு உடைக்கணும்னா, இந்த வயசில் எதை நீங்கள் காதல் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், முதல்ல அது காதலே இல்லை, அது இன்ஃபேச்சுவேஷன், தோற்றம் சார்ந்தது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போ உங்கள் ஸ்கூலில் படித்த பொண்ணு தான் உலக அழகு. நாளைக்கு என்ஜினியரிங் காலேஜ் போறீங்க, 100 ஸ்கூல்லேருந்து பொண்ணு வேற உலக அழகு. நாளைக்கு ஐடி கம்பெனிக்கு போகிறோம், 100 இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பொண்ணு இப்போ வேற உலக அழகு. அப்போ இது தோற்றம் சார்ந்தது, இது நிலையாமை. இதுக்கெல்லாம் நிறைய என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கு இன்னும் எவ்வளோ காலகட்டம் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். யாரும் எங்கேயும் ஓடி போகிறதில்ல, ஓடி போனால் விட்டுடலாம். அப்போ அந்த பக்குவம் வேணும். தயவுசெய்து எல்லாம் ரைட்டு தான், பிரச்சனையை பிரித்து மேய்ஞ்சிட்டீங்க, இந்த வயசு உங்களை சும்மா இருக்க விடாது அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, சும்மா இரு அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வுன்னு சொல்கிறத விட நான் ஒரு மருந்து வச்சுருக்கேன். இந்த மருந்து நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்தினேன், நல்லா வேலை செய்து, எட்டனா செலவு கிடையாது, சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதே மருந்தை உங்களுக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், எடுத்துங்க. என்ன மருந்து அப்படின்னா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை சுற்றியும் 1000 கனவுகள் வீட்டில் இருக்குது. அப்பா வந்து நீ இந்த படித்து முடித்து வேலைக்கு போய் ஏதோ குடும்பத்தை தலைகளை புரட்டி போடுறேன்னு அப்பா கனவு கண்டுகிட்டு இருக்கார், அம்மா கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒவ்வொருத்தரும் உன்னை சுற்றி நீ ஏதோ சாதிக்க போகிற ஏதோ சாதிக்க போகிறோன்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்காங்க. வந்திருப்பவர்களில் பெரும்பகுதியினர் வீட்டில் பொருளாதார சூழலும் சரி கிடையாது. நீ ஸ்கூலில் நோட்ஸ் வாங்கணும்னு 100 ரூபா கேட்கும்போது வெறும் 100 ரூபா குடும்ப செலவுக்கு வச்சிருக்கிற அம்மா தான் 1000 ரூபாய் வைத்திருப்பதாக பொய் சொல்லி இருக்கிற ஒரே 100 ரூபாயை கொடுத்து நீ நோட்ஸ் வாங்கின. ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ தனக்கு நல்ல ஆடைகள் வாங்கி கொள்ளாமல் அந்த செலவை ஃபீஸ் கட்டி நீ படித்த. அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த +2 நல்ல மார்க்ஸ், நல்ல பட்டப்படிப்பு, முடிந்தால் பட்ட மேற்படிப்பு, அதற்கு பிறகு நல்ல வேலை. அந்த நல்ல வேலையினுடைய முதல் சம்பளத்தின் முதல் செலவு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி தருது, எங்கள் ஐயாவுக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி தருது. இது ஒன்று தான் வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம்னு முடிவெடுங்க, தப்பி தவறி கூட திசை மாற மாட்டேன். காரணம், எப்பெல்லாம் தவறான சிந்தனைகள் வருது அப்போல்லாம் என் குடும்பம் என் குடும்பங்கிற ஒரு டோஸ் மருந்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க, தப்பாக நினைக்க மாட்டீங்க. இன்னொரு டிப்ஸ், போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த வயசில் தனியாக இருக்கும்போது தவறான சிந்தனைகள் அதிகமாக வரும். தனியாக இருக்கிறத தவிர்த்துட்டு நண்பர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். அதை விட முக்கியம் நல்ல நண்பர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். அதான் இருக்கிறதுலேயே அடிப்படையில் முக்கியமானது. ஏன்னா நம்ம 8 பேரில் 1 போக்கிரி இருந்து 7 பேரை காலி பண்ணிட முடியும், முடிஞ்சால் திருத்துவோம் இல்லை ஒதுங்கிக்குவோம். எனவே ஒரு பகுதி நேரத்தை நல்ல நண்பர்களோடும் மறுபகுதி நேரத்தை குடும்பத்தோடும் செலவிடும் போது நம்ம யாருமே திசை மாற மாட்டோம். இந்த திங்கட்கிழமை காலையில் இவ்வளோ ஒரு வெயிலில் வந்து பெற்றோர்களோடு உட்கார்ந்துருக்கிற இங்கே வந்திருக்கிற அத்தனை கண்மணிகள் யாருமே திசை மாறப்போகிறவர்கள் கிடையாது. கண்டிப்பாக ஜெயிக்க மட்டுமே பிறந்தவர்கள், ஜெயித்தே தீர்வீர்கள் என்கிற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.